ஹாய்மை உறவுகளை எல்லாருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த கேள்வி, அக்கா நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறது வேஸ்ட்டு, லைவ் போடுறது வேஸ்ட்டு, விலாக் போடுங்க, லாங் வீடியோஸ் போடுங்க, அதுதான்க்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது போல் நான் வந்து வீடியோஸ் எடுத்திருக்கேன், விலாக் மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் வந்து இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா, துணி துவைச்சி காய போட்டாச்சு. ஏன்னா நம்ம இந்த வேலையை முடிக்கிறக்குள்ள அதெல்லாம் காஞ்சிரும் இல்லையா, அதனால் முதல் வேலை அந்த வேலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கிச்சனை பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், அதனால் அந்த குண்டு சட்டியில் குதிரை ஓடுற மாதிரி என்ன சொல்கிறது, ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அதனால் இருக்கிற பழசு எல்லாத்தையும் வந்து ஒன்றில் எடுத்து எல்லாம் மாற்றி வச்சுட்டு, அப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பஞ்சாயத்துகள் எல்லாம் வரும், வெளியில் விளையாண்டுட்டு அம்மா அவள் அதை சொன்னால், அம்மா அவள் இதை சொன்னால், என்னை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு வருவாங்க. விளையாட போகாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அந்த பஞ்சாயத்தையும் ஒரு சில எல்லாம் முடிச்சுட்டு, கூடவே வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் எங்கே வைக்கணும் எல்லாத்தையும் அங்கங்கே எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நான் மேலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இது வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரிக்கு வந்துட்டு பண்ண வேண்டியதாகிரும். மேலே வந்து அந்த கிச்சனில் செல்ஃப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி குருட்டுகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன தான் டெய்லி வந்து துணி வச்சு துடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு வச்சு தண்ணி வச்சு கழுவுற மாதிரி இருக்காது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த செல்ஃபில் வச்சு, சாரி செல்ஃபுங்கிறேன், அந்த செவுத்தில் இருக்க அந்த டைல்ஸ் கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நான் பேப்பர் வந்து போட்டு ஒட்டிடுவேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை செஞ்சு பாருங்கள். மாதத்தில் ஒரு டைம் அல்லது அதிகம் வந்து அதில் அழுக்கு பிடிக்கலை, எண்ணெய் பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் வந்து நான் விட்டுருவேன். அப்புறம் இடையில இந்த மாதிரி எடுத்துட்டு சோப்போ அல்லது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு பேப்பர், நியூஸ் பேப்பரோ அல்லது காலண்டர் பேப்பரோ, அது வேஸ்ட்டை நம்ம தூக்கி தூராக தான் போட போகிறோம். இந்த மாதிரிக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தண்ணி எடுப்புக்கு வந்து தீ போடுறதுக்கு வந்து போட்டுருவாங்க. இங்கே வந்து வீட்டுக்காரவங்க அம்மா வீட்டில் போடுவாங்க, அங்கே போட்டுருவேன். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, கழுவுன மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு டிப்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொசுவலை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கலட்டணும் அப்படின்னா பிஞ்சு போயிடும், அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா 6 மாதத்துக்கு 1 டைம் வந்து பார்த்திங்கன்னா கலட்டி வந்து அலசுவேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு வந்து தொடச்சி விட்ருவேன் நல்லா துணியை வச்சு, அல்லது இப்போ வந்து துணி வச்சு தான் தொடக்கிறேன். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துருவேன். ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். அப்படியே லைட்டாக ஷாம்பு, ஆமாம் ஷாம்பு வச்சு அந்த தண்ணி கலக்கி அப்படியே வந்து துடைச்சோம் அப்படின்னாலும் சுத்தமாக வந்து துடைச்சிடலாம், பளிச்சுன்ருக்கும், தண்ணியில் விட்டு அலசினது போலயே இருக்கும். நான் இந்த மாதிரி தான் வந்து நான் துடைச்சிக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. இந்த 6 வருஷ ப்ளீடிங் பிரச்சனையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து என்னால் வந்து வேலை செய்ய முடியாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து நான் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துருவேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை வந்து செய்வேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சி, இந்த மிக்சி வந்து வாங்கி பார்த்திங்கன்னா லோக்கல் கம்பெனி, 15 வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சு. ஆனால் அங்கங்கே பூரா உடஞ்சி பேஸ்ட்டு போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். ஆனால் உள்ளே இருக்க மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே எல்லாம் விழுந்து என்னென்னமோ ஆகி கீழே எல்லாம் விழுந்து, ஆனால் இன்னமும் வந்து ஒர்க் ஆகுதுண்ணா. ஒரு நாள் கூட மிக்சி இன்னும் வந்து ரிப்பேர் ஆகி நான் சரி பண்ணது கிடையாது. அந்த மாதிரிக்கு லோக்கல் கம்பெனியாகவே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக உழைக்குது. அது உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து நான் அந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு, நம்ம சின்ன பாப்பா வந்து பிறந்தப்போ மணப்பாறை ஜிஹெச்சில் வந்து கொடுத்த ஹேண்ட் வாஷ் அது. அப்போ இந்த கொரோனா டைம் எல்லாமே இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போதைக்கு எனக்கு டெலிவரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்தது. அது வந்து நான் இன்னும் வச்சுருக்கேன், ஆனால் எக்ஸ்பீரியெல்லாம் ஆகலை. இருந்தாலும் அதை என்ன வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜூண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி கை கழுவுறதுக்கு கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், அவ்வளோதான். மேலே வந்து டைல்ஸே வந்து இதே மாதிரி துடைச்சிட்டு மறுபடியும் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு, ஏன்னா கிச்சன் சின்னது அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்குள்ளேயே வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரிக்கு தான் வந்து பயன்படுத்திக்குவேன் நான். அதுக்குன்னு ரொம்ப பெருசாலாம் ஆசைப்பட்டுக்க மாட்டேன். அப்புறம் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 16 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 16 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் யூஸ் பண்ணது. இது வந்து நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டு தான். ஆனால் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அடுப்பு இருக்க ஒரு ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா
திக்னஸ்ஸு குவாலிட்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்ற புது அடுப்புகள் வந்து அந்த குவாலிட்டி இல்லை. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அக்கா இப்போ புது மாடல் வந்து மாற்றுங்க மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளும் சரி யாரும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் இந்த அடுப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோப்பு போட்டு கழுவியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விம் ஜெல் இருக்குது பார்த்திங்களா, லிக்விடு, அதை ஊற்றி ஒரு டைம் வந்து நல்லா கழுவிடுவேன். இந்த மாதிரி மாதத்தில் ஒரு டைம் வந்து கழுவிட்டோம் அப்படின்னா துரு பிடிக்காது, அடுப்பு வந்து நல்லா சூப்பராக சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு ஒரு அரைக்கொடை நல்ல தண்ணி ஆயிரும் இது கழுவுறதுக்கு. ஃபுல்லாக கழுவி எடுத்துகிட்டு நீட்டாக வந்து ஈர துணி இல்லாமல் நல்லா வர துணி துவைச்சி நல்லா காஞ்ச துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து துவைச்சி எடுத்துருவேன். மேலே வந்து நான் காய போட்டிருக்கேன். இந்த கிச்சன் கறி துணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காய வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து துடைச்சிட்டோம் அப்படின்னாக்கா துரு ஏறாமல் அப்படியே நீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே மேலே அந்த டைல்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி ஊற்றி வந்து கழுவிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே தூக்கி நேராக நட்டம் வந்து நிமித்தி வச்சிட வேண்டியதுதான். அப்படியே தண்ணி வடிஞ்சிரும். நம்ம துணி வச்சு தொடச்ச மாதிரி அதுவே வடிஞ்சிரும். அங்கங்கே இருக்க தண்ணியை வந்து நம்ம துணி வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய மழையை பரட்டுற வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரம் கழுவுறது. இன்ன வரையும் சுத்தம் பண்ண வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பெரிய மழப்பாக வந்து தெரியாது. இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப மழப்பாக தெரியும். இது எல்லாத்தையும் கழுவி எடுக்கணும். பின்னாடி அதுக்குள்ளே மறுபடியும் வந்துட்டு சண்டை வந்துடும். ஏதாச்சும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களையும் வந்து பார்த்துக்கணும். கீழே விழுந்துருவாங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்னோடய நினைவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க மேலே தான் இருக்கும். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுகளோ ஏது பண்ணுதுகளோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்னது போலேயே வந்துட்டு நானும் வந்து எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு கண்டினியூ பண்ணியிருக்கேன். எப்படி வளவளன்னு பேசியிருக்கேனா, எப்படி பண்ணியிருக்கேன், என்ன ஏதுங்கிற எனக்கு தெரியல. சப்போஸ் என்ன இதில் நிறை குறை என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து மறக்காமல் வந்துட்டு வீடியோஸில் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். இப்படி தான் எடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நக்கல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தது, முடியப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறது. இது எல்லாத்தையும் கவுத்தி வச்சாச்சா, இதெல்லாம் தண்ணி வடிஞ்சோடனே அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு கிச்சன், இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா துடைக்கணும். துடைச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லா வேலையும் முடிஞ்சது. மாப்போசா கையிலையும் தொடப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோம்பேறி ஆகிடுச்சு, இந்த வேலை செஞ்சதில் டயர் ஆகிடுச்சா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாப்போசை தொடச்சிட்டு குளிச்சுட்டு வர வேண்டியதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மழையே குமிஞ்சு கிடக்கு, இதையெல்லாம் மடிக்கணும். ஓகே பாய், மீண்டும் சந்திப்போம்.